you so much for this opportunity, Thirubalaji Mohan avargale. மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பவான்களே, என் மதிப்பு கூறிய தனுஷர் அவர்களே, மற்றும் நிறைய பேர் சொல்லிகிட்டே போன டைம் ஆகிடும். என்னை ஃபஸ்ட்டு என்னை பேச கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. பிகாஸ் அதி இதில் வந்து காமெடி கேரக்டர்லே பார்த்துருப்பீங்க. ஸோ திஸ் த ஃபஸ்ட் டைம் ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சீரியலில் சீரியஸான கேரக்டர் என்ன பேசுறதுன்னு தெரியல. நான் எவ்வளோ ப்ரெஸ் நண்பர்கள் முன்னாடி ரொம்ப பேசி பழக்கமும் கிடையாது. நான் ஃபஸ்ட்டு பேச கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஐ திங்க் ஐ ஹவ் டன் ஜஸ்டிஸ் ஃபார் மை ரோல். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு நிறைய பேச தெரியாது. முதல்ல இந்த டீமுக்கு பெரிய வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. இந்த மாறி டீமுக்கு எங்களை பேச வச்சதுக்கு பெரிய நன்றி. தனுஷாரை பற்றி முதல் விஷயம் சொல்லணும். ஏன்னா தனுஷாரை பற்றி படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி படம் கம்மிட்டாக இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே என்ன படம் கேட்டாங்க, மாறி படத்தை கம்மிட்டாக இருக்கேன், யார் கேட்டாங்க, தனுஷார், ஐயோ அப்படியா தனுஷார் என்ன பண்ணுறேன் அப்படின்னு, ஏன் அவர் செம்மையை அடிப்பாரா மேடம் அப்படின்னு, ஐயோ என்னடா பதிலாக எப்படி சொல்கிறீங்க, சரியாக பண்ணலாம் அடிப்பாங்கடா, சண்டையெல்லாம் அடிப்பாங்களாம், உண்மையிலே அடிப்பாரண்ணா, அப்போ ரியாலிட்டி இருக்கும் அப்படின்னா, முதல் சண்டைக்கு போசாலே பயந்து தான் நின்று, ஐயோ சாரோட சண்டை போகிறமே அடிப்போறாள் அப்படின்னு. ஆனால் ஒரு இடத்துலையும் ஒரு சின்ன கீழல் கூட போவே இல்லை எங்களுக்கு. எனக்கு அப்போ தான் ஒரு சார் பெரிய சந்தோஷம் வந்துச்சு, பரவாயில்ல அடிக்க மாட்டார் கொடுத்துறா பசாமி அப்படின்னு. ஏன்னா அந்த சண்டையில் நான் கையை பிடிச்சி நிற்க சொல்ல நான் ரொம்ப ஹோஸ்ஃபுல்லாக படித்தேன். அண்ணா அண்ணா என்ன நிறுத்தி நிறுத்தினேன், என்ன என்ன இதுவாக பண்ணுங்கண்ணா அப்படின்னா, ஐயோ படப்படப்படனா ஆச்சு, இப்போ நிற்கிற நல்ல ஃபீல் தான், அதே ஃபீல் தான் அங்கே இருந்தது. ஏன்னா ஒரு பெரிய ஜாம்பவான் கூட நடிக்கிற ஒரு ஃபீல் இருந்தது எங்களுக்கு எல்லாருக்குமே. அவருடைய உடம்பு ஃபுல்லாகவே நடிப்புன்ற விஷயத்தில் நாங்கள் பார்த்தோம். நான் ஒரு தியேட்டருக்குள்ளே இருக்கேன், ஒரு மைம் ஆர்டிஸ்ட்டாக இருக்கேன், ஒரு 20 வருஷம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு, ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் என்ன லெவலில் இருப்போம் எங்களுக்கு தெரியும். ஒரு எல்லா விஷயத்தையும் தாண்டி தனுஷாரை பார்க்க சொல்லவே ஒரு பெரிய மதிப்பு இருந்துச்சு எனக்கு. ஒரு மதிப்பு கலந்த ஒரு பயம் இருந்துச்சு, ஒரு மரியாதை இருந்துச்சு. ஏன் அப்படின்னா மனிதத்துவம் இருந்துச்சு. அவர் பேசுகிற வார்த்தைகள் எங்களுக்குள்ள ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தார். நடிக்க சொல்ல எங்கேயுமே நான் அப்படி தான் அப்படி சொல்லவே இல்லையமே. எல்லாருக்குமே ரொம்ப தாழ்ந்த விஷயத்தோட தட்டி கொடுத்த வேலை பார்த்தாங்க நிறைய விஷயங்களை. அது எங்களுக்கு ரொம்ப இயல்பாக இருந்துச்சு, எங்கள் நடிக்கிறதுக்கான ஒரு தளமாக இருந்துச்சு உண்மையிலே. அது பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. தனுஷாரோட படம் எடுத்து பெரிய சந்தோஷம். எல்லாருமே என்னை எப்போதுமே வெளியே பார்க்க சொல்ல எப்படி பார்க்குறாங்களோ படத்தில் இன்னும் மோசமாக பார்ப்பாங்க. அந்தளவுக்கு மோசமாக பண்ணியிருக்கோம் நாங்கள் எல்லாருமே. இந்த டீம், இந்த ஏடி டீமுக்கு பெரிய வாழ்த்துக்கள். இந்த தம்பியாமார்கள் எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். உண்மையிலேயே நல்ல டீம். பாலாய தம்பியாக்கு நான் பெரிய கடமைப்பட்டிருக்கேன். இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்கேன். ரோபோஜிக்கும் இந்த டீமே பெரிய அழகான டீம். அனிருத் தம்பியாக்கும் பெரிய வாழ்த்துக்கள். இந்த ப்ரொடக்ஷன் டீமுக்கு பெரிய வாழ்த்துக்கள். எங்களை பேச சமயத்துக்கு பெரிய வாழ்த்துக்கள். நான் ஏதாவது தவறாக மனசு யார் மனசாக பொன்பரமாக பேசியிருந்தால் தயவுசெய்து மன்னிச்சிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். உண்மையிலே எனக்கு ஒரு சந்தோஷமான தருணம் இந்த படம். ஏன்னா இதுக்கு முன்னாடி எத்தனையோ படங்கள் தொலைக்காட்சியில் எத்தனையோ வருஷம் ஸ்ட்ரகிள் இருந்தால் கூட அந்த ஸ்ட்ரகிளெல்லாம் தாண்டி இதுக்கு முன்னாடி நிறைய படம் பண்ணால் கூட சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பேன். எனக்கு ஆல்ரெடி பாலாஜி மோகன் சாருடைய நல்ல ஒரு வாய்மொழி பேசும் படத்தில் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் மிகப்பெரிய ரோல், அதுவும் தனுஷார் கூட நடிக்கிறதுன்னா ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக தான் நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் இதுவரை நான் அழுது நடிச்சுலாம் எந்த படத்துலையும் நடித்ததே இல்லை. இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். அப்போ பாருங்கள் எப்படி இருக்கும்னு. அப்போ நான் நடிக்கும் போது அவர் சஜஷன் ஷாட் இருந்தால் அவ்வளோ சேஷ்டை பண்ணுவார் நம்மளை ஒழுங்காக. ஒரு சீனாவது அழுது நடிச்சுக்கிறேன் சார்னா, நம்ம நடிக்கும் போது மூஞ்சி எப்படி பண்ணுறது அப்படி பண்ணுறது, ரோபோ மூஞ்சி எப்படி போகுது பாருங்கள், இவ்வளோ விளாட்டாக பண்ணுவார். கட் பண்ணி அதே ஷாட்டை அவருக்கு வைக்கும் போது அந்த ஃபேஸ் உடனே எப்படித்தான் மாறுமோ தெரியல. அது உண்மையிலேயே ஆக்டிங்லாம் நிறைய உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் சார். ஏன்னா அந்த படம் பண்ணும்போது என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் சொன்னாங்க, நீ உன்னுடைய ஷார்ட் முடிச்சுன்னு ஓரமாக போய் உட்காந்துறாரு, அடுத்து தனுஷ் சார் என்னென்ன பண்ணுறாரு, அவர் எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுறாரு, அந்த ஆக்டிங் நிறைய கற்றுக்கலாம் அப்படின்னு. உண்மையிலே அந்த 50 நாள் அவர் கூட இருந்ததில் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட. முக்கியமாக தயாரிப்பாளருக்கும் இயக்குனர் பாலாஜி மோகன் சாருக்கும் அதே மாதிரி மிகப்பெரிய நன்றி. தனுஷ் சாருக்கும் நன்றி. ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரகிள்லேருந்து இந்த படம் எனக்கு மிகப்பெரிய ஓப்பனிங்காக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. 15 வருஷமாக ஒரு சிங்கராக இண்டஸ்ட்ரியில் இருக்க சிச்சுவேஷன் ஒரு நல்ல சுச்சுவேஷன். தனுஷ் சார் கூட ஒரு 8 வருஷமாக இப்போ பழகிட்டு இருக்கோம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். அண்ட் சடனாக இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் ஆஃபர், அதுவும் அவர் படத்தில் கூட நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ், அதுவும் போலீஸ் ஆஃபீஸர் ரோல், அதெல்லாம் எல்லாமே சடனாக வந்துச்சு. ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. பட் அந்த ஒரு சான்ஸ் வந்து வேறு யாருக்கு போனாலும் அவங்க அந்த ஒரு சான்ஸ் விட மாட்டாங்கன்னு எனக்கு மனசில் தோணுச்சு. அண்ட் ஒரு சினிமா பைத்தியம் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வந்தப்போ கண்டிப்பாக ஒரு சிங்கர் 15 இயர்ஸாக இருக்கேன், இதனால் என்னோடய சிங்கிங் கரியர் ஏதாவது ஆகுமா இதெல்லாம் யோசிக்காமலேயே நான் வந்து ஓகே சொன்னேன். அதுக்கப்புறம் தான் டைரக்டர் சாரை மீட் பண்ணி நான் ஆக்சுவலி இந்த ரோலுக்கு செட் ஆகவேனான்னு அவர்கிட்ட கேட்டேன். அப்புறம் அவர் கொடுத்த கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஈவன் தனுஷ் சார் கொடுத்த கான்ஃபிடென்ஸில் தான் இந்த மாதிரி ஒரு ரோல் உங்களுக்காக
இந்த மாதிரி ஒரு படத்தில் நான் நடிச்சிருக்கேன்னு தெரியாது. பட் பாலாஜி சார் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அண்ட் தனுஷ் சார் கூட ஆன் த செட் நான் ஒன்றா பண்ண சீன்ஸ்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ அந்த ப்ரொடக்ஷன் அண்ட் தி என்டையர் டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் எல்லாரும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஃபார் மீ டு கெட் மை டயலாக்ஸ் அண்ட் அது சில சில விஷயங்கள்லாம். அண்ட் அஃப்கோர்ஸ் த ராக் ஸ்டார் ஹூ ஹவ் ஒர்க் வித் அஸ் அ சிங்கர், த கூல் டூட் திஸ் கேங், யூ நோ அனிருத். The songs is a totally new style of Anirudh that's come out. So, ellame as a package, I'm so glad to be a part of this film. So, thank you so much. Ellarkum vanakkam. And thank... Actually, ellarume sonanga, Gopanamo, sorry, Gopina sonanga, Jajana sonanga, Uparaksi romba thanks sonanga. First, enna kooptadhu romba thanks. ஸோ நான் பெரிய தேங்க்ஸ் சொன்னேன் டைரக்டர் பாலாஜி மோகன் சாருக்கும் சரி, தனுஷ் சாருக்கும் சரி. தனுஷ் சாருக்கு நடிச்ச 50 நாள் பெரிய ஒரு இதுவாக இருந்துச்சு. ஒரே ஒரு விஷயம் இந்த படத்தில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கிட்டு நடிப்பாக ஆகட்டும், தனுஷ் சார்கிட்ட இருந்த அந்த 50 நாள் நல்ல நடிப்பு கற்றுக்கிட்டோம். ஹார்ட் பீட்டு டப்பு டப்புன்றது வேறு. பட் ஒரே ஒரு விஷயம் தான், ஒரு யூஸ்வலாக இப்போ இந்த படத்து மூலிமா என்ன ஆச்சு என் லைஃப்பில் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, ஒரு 200 பேர் அன்ஃபண்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு 500 பேர் எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் இருந்துச்சு பார்க்குறவங்களாம் தனுஷ் சார் மீட் பண்ண ஃபோட்டோ 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 சார் கூட ஃபோட்டோன்னு கேட்டு அன்ஃபண்ட் பண்ணி விட்டாங்க 10 பேர். 50 பேர் சார் கூட ஃபோட்டோஸ் போட்டதுக்கப்புறம் ரிக்வஸ்ட் கொடுத்தாங்க. ஸோ இவ்வளோ விஷயம் தான் நடந்தது. இதுக்கப்புறம் சார் வீட்டிலலாம் சண்டை சார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்தது. ஸோ நிறைய பாசிட்டிவான விஷயம் நடந்தது. வயிர் பெட்டாவது பாடி சாரி எதுவும் தப்பான் செய்யாதீங்க. அண்ட் பேச தெரியாது, ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன் அதனால தான். ஸோ தேங்க்ஸ் பாலாஜி மோகன் சாருக்கும் அனுப் சாருக்கும் சரத்குமார் சாருக்கும் எல்லாருக்கும் தேங்க்ஸ். யாராச்சும் பேர் விட்டதுலாம் மன்னிச்சிருங்க. வெளியே வந்து நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். வெரி சாரி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.